அனைவரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டு தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை யோவான் கீழ்தன சுவிசேஷ புஸ்தகம் 1:50 ஜான் சாப்டர் 1:50. இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, அத்திமரத்தின் கீழ் உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயோ சுவாசிக்கிறாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயோ விசுவாசிக்கிறாய். நான் நீ அத்திமரத்தில் கீழே இருக்கும்போதே உன்னை பார்த்துட்டேங்கிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை கொடுத்ததுனாலே நம்புறியா? இதிலும் மேலான அதிசயமான காரியங்களா நீ பார்ப்ப? நீ அத்திமரத்தின் கீழே இருந்தாலும் நான் உன்னை கண்டிருக்கேன் பத்தியா? நீ எந்த இக்கட்டான சூழ்நிலையில இருந்தாலும் இயேசப்பா காண்கிற தேவன், எந்த இக்கட்டான சூழ்நிலை அப்பா பார்க்கிற தேவன். விட்டுவார் நினைக்கிறீங்களா? நான் இந்த இடத்துல நிக்கிறேன், இவ்வளவு கஷ்டத்துல நிக்கிறேன், ஒரு போராட்டமான சூழ்நிலையில நிக்கிறேன், கடினமான ஒரு சூழ்நிலை நின்றுட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நின்றுட்டு யோசிக்கிறீங்க பாத்தீங்களா? அந்த நின்று கொண்டிருக்கிற இடத்தையும் யோசனையும் அறிந்த ஆண்டவர் உங்களோட பேசிட்டு இருக்கிறார். இன்னைக்கு பினான்சியலா டைட்டா இருக்கலாம், கடங்கார நெருக்கிட்டு இருக்கலாம், பல போராட்டத்துல உட்கார்ந்துருக்கலாம், வெளியே சொல்ல முடியாத இக்கட்டான சூழ்நிலை இருக்கலாம், பல நெருக்கமான சூழ்நிலை பார்த்துட்டு இருக்கலாம், பல மனிதர்களால் உண்டாகிற நெருக்கமா இருக்கலாம், பல சுற்றி இருக்கிற ஜனத்தால் உண்டான நெருக்கமா இருக்கலாம், சொந்தத்தால் உண்டான நெருக்கமா இருக்கலாம், தொழில வேலையில சம்பாத்தியத்துல உங்க நிலத்தினால் உண்டான நெருக்கமா இருக்கலாம், சொத்து போராட்டத்தினால. நல்ல சொத்து கூட சண்டையை போடக்கூடாதுன்னு எப்பவுமே சொல்வேன், ஆனா நமக்கு அவசியமே கிடையாது. எத்தனை எடுத்துட்டு போறாங்க, கத்திர வச்ச ஆசீர்வாதம் நமக்கு வந்தா போதும், நமக்கு அவர் கொடுக்குற ஆசீர்வாதம் வாங்கினாலே பெஸ்ட், அவர்கிட்ட வரட்டுமே அது போதும் அப்படின்னு நினைப்போம். இதை நான் சொல்லணும்னு நினைக்கல, அங்கிருந்து வரோம் இங்க இருந்து வரோம், அது எனக்கு வர வேண்டியது இருக்கு, எனக்கு இது வர வேண்டியது இருக்குதா இல்லைன்னு சொல்லல, வந்தா வருது வரட்டே போதுன்னு இல்லைங்களேன். எஸ்அப்பா உங்ககிட்ட இருந்து வரது எனக்கு கண்டிப்பா வரணும்னு சொல்லுங்களேன், வந்தா வருது வரட்டே போது, அது எப்படி சொல்ல முடியும்? அது என்னுடைய பூர்வீக சொத்து, வந்தா வருது வரட்டே போதுன்னு எப்படி நீங்க சொல்ல முடியும்? அதுக்காக நீங்க சண்டை போட போறீங்களா? போலீஸ் ஸ்டேஷன் போக போறீங்களா? கோர்ட்டுக்கு போக போறீங்களா? சமாதானத்தை கெடுத்துக்க போறீங்களா? சிலர் அப்படிதான் இருப்பாங்க, உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை உனக்கு பிரிச்சு கொடுக்காம இருப்பாங்க, உன்னை முட்டிட்டு இருப்பாங்க, உங்களுக்கு ரோதமா எழுப்பிட்டு தான் இருப்பாங்க. நீ முட்டுப்பா மோதுப்பா, நீ என்ன வேணா பண்ணுப்பா, உனக்கு தெரியுமா என் பூர்வீகத்திலிருந்து வர ஆசீர்வாதத்தை விட பரத்திலிருந்து எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிற, பூர்வீகத்திலிருந்து வர ஆசீர்வாதத்துக்காக நான் ஃபைட் பண்ணல, பரத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்துக்காக நான் காத்திருக்கிறேன். ஏசப்பா நீங்க எனக்கு என்ன தரணும் வச்சிருக்கீங்க, கொடுங்க நான் பெற்றுக்கொள்றேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பெற்றுக்கொள்ளுங்களேன், அவர் எனக்கு தரணும்னு வச்சிருக்கிறத. இப்போ பூர்வீகம்னா கூட யாரோ ஒருத்தர் பொற்பிதாக்கள் வாங்கினாங்களே, அவங்க வாங்கினது தானே தலைமுறைக்கு வருது. நீங்க உங்களுக்கு ஆண்டர் கொடுத்து நீங்க வாங்குங்களேன், அவர்கிட்ட ஆண்டவர் உங்களை புதுசா வாங்குற ஒரு கிருபை உங்களுக்கு தரட்டுமே, புதுசா வாங்குற ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு தரட்டுமே. இதை நான் பேசணும்னே எடுக்கல, இது என்னுடைய டாபிக்கே இல்லை, ஆனா திடீர்னு ஆண்டர் பேசுறாரு பாருங்க. ஆண்டவரே புதுசா நீங்க எனக்கு தரணும்னு வச்சிருக்கீங்களே, நீங்க ஆயத்தமாக்கப்பட்ட புதிய ஆசீர்வாதம் என் கைக்கு வரட்டும் என்று சொல் மகனே. மகளே நீ ஆயத்தமாக்கப்பட்ட புதிய ஆசீர்வாதம் கைக்கு வரட்டும் என்று சொல் மகளே. ஏன் கலங்குகிறாய்? நிச்சயம் நீ அதிசயத்தை பார்ப்பாய். அத்திமரத்தில் கீழ் இருக்கும்படி தான் அவன் கண்டேன். இப்ப என்ன இக்கட்டான என்ன போராட்டமான பிரச்சனை சூழ்நிலையில நீங்க ஃபேஸ் பண்ணி போயிட்டு இருக்கிறீங்களோ அதை கர்த்தர் கண்டா. சோ டோன்ட் வரி, டுடே கண்டவர் சும்மா இருப்பாரா? நான் கண்டுட்டேன், கலங்காது, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். வானம் திறக்கப்படுகிறது, இந்த வார்த்தை அலங்கரிப்பாராக. Take this prophetic word. இந்த நாளில் பிறந்த நாள் திருமணம் காண்கிறவர்கள் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கட்டும். எசப்பா வியாதியோடு யார் இருக்காங்க, வெள்ளெண்ணத்தோடு யார் இருக்காங்க, இப்போ தொடுங்க, இப்போ இந்த வார்த்தையை கேட்கும் போதே சுகம் கட்டமைக்கப்படுவதாக. Heal in Jesus' name. Amen, amen. God bless you.